Hi viewers, I'm Krishna. Welcome to Tamil Thiru. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பார்க்க போறோம் அப்படினா கோகோபீட் அண்ட் காயர் பீட் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பத்தினா நாம இன்னைக்கு இந்த தமிழ்ல பார்க்க போறோம். கோகோபீட் அண்ட் காயர் பீட் அப்படினா என்ன? தென்னமட்டையில இருக்கக்கூடிய நார்ல இருந்து கிடைக்கக்கூடிய உண்ணியை பயன்படுத்தி, அதாவது சின்ன சின்ன துகள்களா இருக்கும் அந்த உண்ணி, அதை பயன்படுத்தி நமக்கு தேவையான டிசைன்ல வடிவமைச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து கன்சூமர் ப்ராடக்டா சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த பிசினஸ்க்கு பேர் தான் கோகோபீட் அண்ட் காயர் பீட் இண்டஸ்ட்ரி பிசினஸ். இந்த பிசினஸ் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இயற்கையான நார். கோகோபீட் அப்படின்னா இயற்கையான நார்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கையான நாரை பயன்படுத்தி பல விதமான மேனுபேக்சரிங் ப்ராடக்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா நாம இதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த உண்ணியை பயன்படுத்தி வட்டம் செவ்வகம் சதுரம் வடிவில், அதாவது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ஷேப்ல வடிவமைச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆகும் இருக்கு. இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, இடம் எந்த அளவுக்கு தேவை, இதற்கான முதலீடு எவ்வளவு தேவை, ரா மெட்டீரியல், மெஷின், இபி, டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் டீடைல்ஸ், இதை பத்தி ஃபுல்லா நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். சோ நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஒவ்வொரு வியூ தவறாம உங்களுக்கு கிடைக்கும். பாக்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் பொதுவாக இந்த தென்னை மரங்கள் அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, குஜராத், அசாம், மகாராஷ்டிரா, பீகார், இந்த 10 மாநிலங்களிலும் அதிகமான தென்னை மரங்கள் இருக்கு. பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்கு. தமிழ்நாட்டில் நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, தஞ்சாவூர், திருப்பூர், வேலூர், இந்த மாவட்டங்களில் அதிகப்படியான தென்னை மரங்கள் இருக்கு. இங்கிருந்து நம்ம ரா மெட்டீரியல் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு தென்னை மட்டையோட விலை பார்த்தீங்கன்னா 2 ரூபாயில் இருந்துட்டு 2000 ரூபா வரையும் விற்கிறாங்க. ட்ரையும் சரி வெட்டும் சரி, அதாவது பச்சை மட்டை காஞ்ச மட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் அந்த மட்டையோட விலை வந்துட்டு 2 ரூபாயில் இருந்துட்டு 2000 ரூபா வரையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம் நாரும் 200 கிராம் உம்மின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்களான ஹஸ்க் நமக்கு கிடைக்கும். இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில்லா விவசாயம் தாங்க. வெளிநாடுகளில் அதிகமாக விவசாயம் செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்க. காளான் வளர்க்குறதுக்கும் பயன்படுத்துறாங்க. நகரங்களில் மாடி தோட்டங்களுக்கும் பயன்படுத்துறாங்க. பொக்கையோட பக்கெட், ஸ்மால் டிஸ்க், கார்டனிங் ஒர்க், ஆர்கிடெக்சர்ஸ், இன்டீரியர்ஸ் டிசைனர்ஸ் இவங்களும் வந்துட்டு அதிகப்படியாக இந்த கோகோபீட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொழில் செய்வதற்கு என்னென்ன மிஷினரி ஐட்டம்ஸ் தேவை அப்படிங்கிறத நாம பார்க்கலாங்க. பிளாக் மேக்கிங் மிஷின், ஸ்க்ரீனர், ஷேக்கர், டெஸ்டோனர், கன்வேயர், பஸ்டர், கூலிங் டவர், எலக்ட்ரிக் வயரிங், இன்ஷியல் வாட்டர் மோட்டர் பம்பிங் சிஸ்டம், இந்த பேசிக் அசசரிஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இந்த மெஷினரி ஐட்டம்ஸோட மாடல்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது அந்த ஸ்க்ரீனர் அண்ட் டெஸ்டோனர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம். ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கன்வேயர். இதுதான் வந்துட்டு அந்த ஹஸ்கை பிக் பண்ணி கொண்டு போய் அந்த ஹூப்பரில் கொட்டும். அந்த ஹூப்பர் வந்துட்டு பிளாக் மேக்கிங் மிஷினுக்கு மேலே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கன்வேயர் மூலியமாக கொண்டு போகிற ஹஸ்க் அந்த ஹூப்பர் மூலமாக கொட்டுவாங்க. அந்த ஹூப்பரில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் மேக்கிங் மிஷினுக்குள்ளே போகும். இந்த பிளாக் மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிக் யூனிட்டால் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மிஷின் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுக்கான பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தரேன். கோயம்புத்தூர், மதுரை இந்த ரெண்டு அட்ரஸையும் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரி ஐட்டத்துக்கு தேவையான எல்லா அசசரிஸ் அதுக்கப்புறம் இந்த மிஷின் இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு கம்பெனியோட அட்ரஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கோகோபீட் பிளான்ட்டோட மெயின் அண்ட் ஆக்சிலரி மிஷினரிஸோட ரேட் டீட்டெயில்ஸ் பற்றி நாம பார்க்கலாங்க. பிளாக் மேக்கிங் மிஷின் 12 லட்சம் ரூபா வரும். ஸ்க்ரீனர் 2 லட்சம் ரூபா. ஷேக்கர் 120,000 ரூபா வரும். டெஸ்டோனர் 150,000 ரூபா. கன்வேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்டுக்கு 4,500 ரூபா வாங்குறாங்க. நமக்கு ஒரு 75 ஃபீட் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 337,500 ரூபா நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பஸ்டர் 75,000 ரூபா, கூலிங் டவர் 25,000 ரூபா, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒயர், இன்ஷியல் வாட்டர் மோட்டர் பம்பிங் சிஸ்டம் வந்துட்டு ஒரு 50,000 ரூபா போட்டிருக்கேன். டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21,57,500 ரூபா. இன்ஷியல் காஸ்ட் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், இது மெஷினரிஸ், அதாவது மெயின் அண்ட் ஆக்சிலரி மிஷினரிஸ்க்கு மட்டும் தேவைப்படுங்க. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் கால்குலேஷன் பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 18 ரூபா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோ, 10 டன் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்துட்டு 10,000 கிலோ வந்துட்டு ரா மெட்டீரியல் தேவைப்படும். அந்த 10,000 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 180,000 ரூபா நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இபி பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. வேஜஸ் லேபரோட ஊதியம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் சூப்பர்வைசர், ஒரு நாளைக்கு இது. டிரான்ஸ்போர்ட் 2,000 ரூபா.
மெஷின் மெயின்டெனன்ஸ்க்கு 1000 ரூபா, பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு 1000 ரூபா வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,90,000 ரூபா வந்துட்டு நான் போட்டிருக்கேன். டோட்டலாக ஒரு நாளைக்கு நம்ம 10,000 கிலோ அவுட்புட் எடுக்கலாம், அதாவது 10 டன் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். 5 கிலோ கொண்டது ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2,000 பிளாக் வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். 1 கிலோ 27 ரூபாய்க்குன்னு விற்றோம் அப்படின்னா 10,000 கிலோ பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபா வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம செல் பண்ணக்கூடிய டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 2,70,000 ரூபா. நமக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னா 1,90,000 ரூபா. 2,70,000 ரூபாயில் இருந்துட்டு 1,90,000 ரூபாய் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 80,000 ரூபாங்கிறது ப்ராஃபிட் கிடைக்குங்க. இந்த 80,000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கான ப்ராஃபிட். இதே நாளைக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1,600,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. இது ஒரு மாதத்துக்கானது. இதே ஒரு வருஷத்துக்காக பார்த்தீங்க 1,92,00,000 ரூபா. இது நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ்ங்க. இதில் வந்துட்டு நான் குடோன் வாடகையும் ரெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நான் எதுவுமே நான் போடலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் சொந்தமாக நலம் வச்சுருப்பீங்க. நலம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்துட்டு அப்படியே கிடைக்கும். இல்லை அப்படின்னா குடோன் வாடகை அதுக்கப்புறம் அதுக்கான அட்வான்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஃப்ரீ ட்ரைனிங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காயர் போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஸ்கீமில் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு லோன் மானியம் வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் ஃபுல்லான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. எப்படி வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரைனிங் சென்டரில் சொல்லிக் கொடுப்பாங்க. 5 கிலோ காயர் பீத்தை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு அதில் 25 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா 25 லிருந்துட்டு 30 கிலோ சாயிலுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சாயிலில் வளர்கிற செடியோட வேரில் இருக்கக்கூடிய அடர்த்தியை விட இந்த கோகோபீட்டில் வளரக்கூடிய செடியின் வேரோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. அதனால தான் இதை வந்துட்டு வெளிநாடுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு மேஜர் ரோல் பண்ணிகிட்ருக்கு. எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு சொன்னோம்னா துபாய், சவுதி, ஓமன் போன்ற கண்ட்ரிலையும் போயிட்டுருக்கு. ஏஷியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் நல்ல அளவில் பண்ணிட்டு இருக்கு. பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். இந்தியா மார்ட், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், B2B வெப்சைட் இந்த மாதிரியான தளங்களை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த ட்ரைனிங் சென்டரோட அட்ரஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீட் ஸ்கீமில் எப்படி லோன் அப்ளை பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு கம்பெனியோட அட்ரஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். அவங்க கிட்ட நீங்கள் கால் பண்ணி மிஷினரிஸ் எப்படி பை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோஸ்.